ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு விலாகாக இருக்காது, பிகாஸ் நான் இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கு ரீசன் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. வெளியே மீன்ஸ் ரொம்ப தூரம் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுற ஒரு வேலை இருக்குது, அதாவது திருவண்ணாமலை போகிறோம். ஸோ அதை வந்து நான் குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதனால தான் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். கண்ணை கூட என்னால் ஓப்பன் பண்ண முடியல. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா வெறும் வயிறாக தான் இருப்போம். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி சத்துமாவு கஞ்சி தான் நான் எப்பயுமே குடிப்பேன். நிறையா விளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் டேரெக்டாக தோசையை வந்து சுட போயிட்டேன். அம்மாவை நான் எதிர்பார்க்கல. இந்த வாட்டி நான் தான் வந்து சுட்டேன். நல்ல வேலை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கரெக்டாக தோசை வந்துருச்சு எனக்கு. நான் தோசையெல்லாம் நல்லா தான் சுடுவேன், பட் எல்லா டைமும் ஒரே மாதிரி வராது இல்லையா? சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த கரெக்டான ஷேப்லாம் வரவே வராது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 18 வயசு இருந்தப்போ கூட எனக்கு வீட்டில் இவ்வளோ கேவலமான திட்டு வாங்கினது கிடையாது. எப்போ இந்த 22 வயசு வந்ததோ அப்போருந்து வீட்டில் எனக்கு டெய்லி அர்ச்சனை தான். ஒழுங்காக தோசை தெரியுதா, சாம்பார் வைக்க தெரியுதா, சட்னி செய்ய தெரியுதா, எதுவுமே தெரில, கழுது வயசாகுது அப்படின்ட்டுலாம் நல்லா திட்டு வாங்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறது, அந்த குக்கிங்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. ஏதாச்சும் நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னா அதை ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணேன்னா ஃபுல்ஃபில்லாக பண்ணி முடிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா எல்லாம் அரைகுறையாக பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அதனாலே நான் கிச்சன் சரி போகிறது இல்லை. பார்ப்போம், ஃபியூச்சரில் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கவரில் போட்டு ரோல் பண்ணி சைடில் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் 2 செட் ட்ரெஸ் சேஃப்டிக்காக, ஒன்று எடுக்காமல் 2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு போட்டு போகலையா நைட் வேர் அந்த ட்ரெஸ், அதுக்கப்புறம் அந்த 2 செட் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி இயர்ரிங்ஸ் எடுக்கணும். பாக்ஸ் ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஏதாச்சும் ஒரு 2 எடுத்துப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவலும் மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வாஷ் வந்து லீக் ஆகிடக்கூடாதுன்ட்டு கவர் போட்டு ரோல் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ், அதுக்கப்புறம் சார்ஜர் எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப ஆர்கனைஸ்டாலாம் வச்சுக்க மாட்டேன், சும்மா மேலோட்டமாக அப்படி அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ கிளம்பிட்டோம் நாங்கள். போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மங்கீஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஹைலைட் ஆஃப் தி வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கி தான் அழகாக போஸ் கொடுத்து அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியும் இருந்தது, அதுக்கப்புறம் வெயிலும் அடித்தது. எனக்கு இந்த வெயிலில் ட்ராவல் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்துட்டோம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சேஷாஸ்திரி ஆசிரமம் இங்கே வரதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம். இங்கே ஃபைனலி வந்துட்டோம். இந்த ப்ளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ பேர்ட்ஸ் சத்தமாக இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும் மைண்டுக்கு. பர்சனலி நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தான். ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். நைட் டைம் சாப்பிட்றதுக்காக வெளியே வந்தோம். அதாவது ஆசிரமத்துக்குள்ளேயே வந்து ஹோட்டலும் இருக்குது. ஸோ நைட் டைம் சும்மா நான் அப்படியே உங்களை கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ஹோட்டலுக்குள்ளே வந்த உடனே நான் என்ன சாப்பிட்டேன்னா சப்பாத்தி இருக்கலையா, அது 2 செட்டு சாப்பிட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. பிகாஸ் ட்ராவல் வர வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லேஸ், பிங்கோ இந்த மாதிரி எல்லா பேக்கெட் ஐட்டமும் உள்ளே நல்லா இறக்கிட்டேன். ஸோ நைட் டைம் அதுக்கும் வேறு லெவலில் இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நிறையா ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க நாங்கள் போனப்போ. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மால்ஸ் கூட்டிகிட்டு போகிறது, தேட்டர் கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் வளர்த்தனமே இருக்காது. என்னை அதிகமாக கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா இல்லை ஃபீல் பண்ணுறதானே எனக்கு தெரியல, பட் இட்ஸ் ஓகே, வெளியே வந்துட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்துட்டேன். தலையெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது ட்ராவல் பண்ணதுக்கு. அதுக்கும் மார்னிங் ஆச்சு, நான் அதெல்லாம் சிக்கு வேறு எடுக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஸோ மார்னிங்கும் ஆகிடுச்சு, நான் கிளிப்ஸ் எதுவும் எடுக்கலாம். டேரெக்டாக சாப்பிட்டு நாங்கள் யாகத்தில் போய் உட்காந்துட்டோம். நான் எதுக்கு வந்தோன்றதே உங்ககிட்ட சொல்லலை இல்லையா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு நாளில் சண்டி யாகமோ சம்திங், நான் கரெக்டாக ப்ரொனவுன் பண்ணுறேன்னா தெரியல, சாரி. ஏதோ ஒரு யாகம் நடத்துகிறாங்க, அதில் உட்காரது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தமிழ் தெரியாத ஆளுங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப அதில் உட்கார முடியல, பிகாஸ் மார்னிங் 9:30 ஆஃப்டர்நூன் 3:00 வரலும் உட்காராமல் எழுந்திரிச்சு அந்த யாகம் நடத்துவாங்க. எனக்கு கண்ணு ரொம்ப எரிச்சலாக இருந்தனால நான் வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு இருந்தேன். அந்த ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். மோஸ்ட் ஃபேவரட் பார்ட்டு என்னென்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும் அந்த இடமே, அதனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே கொஞ்சம் தமிழ் தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். என்னால் முடியல, நான் ரொம்ப நேரம் தம் கட்டி உட்காந்துட்டேன். இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமில் அந்த புகையெல்லாம் வர வர கண்ணெல்லாம் ரொம்ப கலங்க ஆரம்பிச்சிருது. நான் வெளியே வந்துட்டேன்.
ஸோ அவ்வளோதான், ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே ஆகிடுச்சு. நல்லா மழை சமமெல்லாம் வந்தது, அழகாக குரங்கெல்லாம் வந்திருந்தாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் பனானாலாம் கொடுத்துட்ருந்தாங்க. நான் பயத்திலேயே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஷேக் ஆகிட்டே இருந்திருக்கும், பிகாஸ் ரொம்ப பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு ஒரு பயம் எங்கே கடிச்சிருமோ அப்படின்ட்டு. ஒரு ஈவினிங் 5:30 மேலே ஆயிடுச்சு. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பாட்டுக்கு நம்ம வருவோம். இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மழை வந்ததுக்கு அதுக்கும் வேற லெவலில் இருந்தது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரமத்துக்குள்ளேயே வந்துட்டு 28 சித்தர்ஸ், அதாவது 28 சித்தர்ஸ் இருக்கிற ஒரே இடம் இருக்குது. இந்த பிளேஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு மாதிரி ஆகிடும் பாருங்களேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளக்கு வச்சிருவோம், அதனால தான் அப்படி சொன்னேன். அண்ட் நான் அடிக்கடி இந்த பிளேஸ்க்கு வருவேன், பட் பர்டிகுலர்லி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் சாரீ கட்டியிருந்து வளையல் போட்டு பூலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே வேறு லெவலில் இருந்தது. ஸோ என்னால் யாகத்தில் ரொம்ப நேரம் உட்கார முடியலன்ட்டு நான் வெளியே வந்து சுற்றிட்டு இருந்தாலே, அந்த டைமில் ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணை நான் பார்த்தேன். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வயதாக சும்மா இருக்காது, ஈஸியாக பேசிடுவோம் ஒன்று பண்ண தெரியாது அவங்கக்கிட்டேயும், என்னால் ஈஸியாக மிங்கிள் ஆகவும் முடியும். அதனால் டக்குன்னு நான் அவங்கக்கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிட்டேன். அவங்க பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல, அப்படி போயிட்டு இருந்தது. தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக விளக்கு வச்சுட்டு பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 day ஸ்டே பண்ணி அடுத்த நாள் கிளம்புற மாதிரி இருந்தது. இந்த யாகம், அதாவது முடிஞ்ச ஸ்டேஜ் இருக்குல்லையே, அப்போ வந்து நான் எடுத்தேன் இது ஃபுல்லாக. நம்ம இப்போ ஆசிரமத்தோட மெயினான ஒரு பாட்டை நம்ம பார்த்துடலாம். ஆசிரமத்தோட கிங்குனே சொல்லலாம். இவங்கள தான் நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கணும், பட் நான் லாஸ்ட்டாக வந்து காமிச்சிட்ருக்கேன். அபிஷேகெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டான ஒரு பிக் இது தான். ஸோ சாய்ராமும் சேஷாஸ்திரியும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல். பின்னாடி அவங்க ரெண்டு பேர்த்தோட சிலையுமே இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபாரினர்ஸ் மெடிடேஷன் பண்ணுவாங்கன்ட்டு இவங்க தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாய்ராம், அதுக்கப்புறம் சேஷாஸ்திரி, ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. நான் அப்படியே சுற்றி ஒரு வீடியோஸ் எடுத்தேன். அவ்வளோதான், அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரூமுக்கு போய் கீயை கொடுத்துட்டு அவ்வளோதான், டாட்டா பை பை சொல்லிட்டு இந்த பிளேஸை விட்டு கிளம்புறோம். ஸோ அவ்வளோதான், நானும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு நான் இந்த ஆசிரமத்துக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி காமிச்சிட்டு இருந்திருப்பேன், ஏன்னா இதை விட்டு என்னை வெளியும் தனியாக அனுப்ப மாட்டாங்க அதனால தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டம் பிளாக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே போவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் அதையும் கூட எடுத்து நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் டியர்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் 40 வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுலேயும் வந்து நம்மளே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.